திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அருகே அமைந்துள்ளது தி இந்தியன் வேளாண்மை கல்லூரி. தற்போது 8வது ஆண்டின் விவசாய சேவையில் அடியெடுத்து வைத்துள்ள இக்கல்லூரியின் 8வது ஆண்டு விழா கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. செலஸ்ட்ரியா 2K24 என்ற சிறப்பு பெயரிடப்பட்ட இவ்விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக கல்லூரி மாணவ மன்ற செயலாளர் SS அபிஷேக் வரவேற்புரை வழங்கினார். கல்லூரி முதல்வர் டாக்டர் சா மாணிக்க வாசகம் அவர்கள் ஆண்டறிக்கை உரையை வழங்கினார். ஆண்டறிக்கையில் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் சார்பில் அங்கீகாரம் வழங்குவதற்காக நடத்தப்பட்ட PRT ஆய்வை குறிப்பிட்டு பேசினார். ராஜாஸ் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் ஜாய் பல்கலைக்கழக வேந்தர் திரு ஜாய் ராஜா, திருமதி ஜினோ ஜாய் ராஜா ஆகியோர் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினராக கூடன்குளம் அணுமின் நிலையத்தின் தள இயக்குனர் திரு ஜாய் பி வர்க்கஸ் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். ராஜாஸ் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் ஜாய் பல்கலைக்கழக வேந்தர் திரு ஜாய்ராஜா அவர்கள் மாணவர்களை பாராட்டி தலைமையேற்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் திரு ஜாய் பி வர்க்கஸ் அவர்கள் சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் தேனி வேளாண்மை கல்லூரியில் நடைபெற்ற சின்செஃப் போட்டிகளில் தி இந்தியன் வேளாண்மை கல்லூரி சார்பில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பை வென்ற மாணவர்களுக்கு பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது. மற்றும் மதுரை அரசு வேளாண்மை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடத்தப்படும் டேலன்ஷியா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக கல்லூரியின் 2023-24 ஆண்டுக்கான கல்லூரி செய்தி மடல் வெளியிடப்பட்டது. 2023-24 ஆண்டுக்கான ICT விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அதன் பிறகு தொடங்கிய கலை நிகழ்ச்சிகள் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. பாடல், நடனம், நாடகம் என மூன்றும் சங்கமித்து அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இறுதியாக 4ஆம் ஆண்டு மாணவர் AR வித்துன் நன்றியுரை வழங்க விழா இனிதே நிறைவுற்றது.